மனுஷன் இந்த உலகத்துக்கு வரலாம், சரி, இந்த பூமியில கொஞ்ச நாள் தங்கலாம், சரி, விருந்தாளி மாதிரி திரும்ப கிளம்பிடணும். எங்க வரமாட்டேன்னா அடம் பிடிக்க முடியாது. ஏமே வந்து கூப்பிடும் போது போயிட்டு வா, அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை வாரேன் அப்படின்னா கேப்பானா? ஏ ஒரு 10 லட்சம் ரூபாய் அவருக்கு கொடுப்போம். உங்க லஞ்சம் எல்லாம் தம்பி செல்லும், அங்க செல்லுபடியாக சேர்த்து வச்சிருக்க சொத்து ஒரு சூத்தும் வராது. அம்பானியா இருந்தாலும் அம்மனை குட்டியாத்தான் சாகணும். அருணா கயிறை கூட வெட்டிட்டு தான் குழிக்குள்ள போடுவேன். இது தெரியாம கிடந்த அலையறான் என் மனுஷன். பணம் பணம் பணம், காசு காசு, எதுக்குடா இந்த காசு பணம் கேட்டா சொல்றேன். பொண்டாட்டிக்கு சேர்க்கறானா, புள்ள ஊட்டிக்கு சேர்க்கறானா, பேரம்பேத்திக்கு சேர்க்கறானா? நீ ஏண்டா சேர்க்கற? அவன் சம்பாரிச்சு சேர்த்துக்கிற மாட்டானா? பசுமாடு சாகும் போது கண்ணுக்குட்டிக்கு வாயில வைக்கல சுத்தி விட்டுட்டா செத்துச்சு, அதுவா ஓடி போய் மேஞ்சு புழைச்சுக்கிற இல்லையா? அது மாதிரி அவன் தேவைக்கு அவனா தேடி சம்பாரிச்சுக்கிறவன். அதை விட்டு போட்டு அவனுக்கு சம்பாதிக்கிறேன் இவனுக்கு சம்பாதிக்கிறேன்னு நீ வாழ வேண்டிய வாழ்க்கையை கெடுத்து நாசமாக்கிறிய. இது நமக்கு தேவையா? எதுக்குடா இந்த பணம்? இன்னமும் நான் தான் இந்த குடும்பத்தை தாங்குறேன், நான் தான் குடும்பத்தை என்னடா தாங்குற? யாரு இல்லைனாலும் நடக்கிறது நடக்கும். நாளைக்கே நம்ம போயிட்டாலும் பொண்டாட்டி 3 நாள் 100 நாள் வேலைக்கு கிளம்பிடுவான். பெற வழி இல்ல, சாப்பிடணும் இல்லையா? மகன் நேரா டாஸ்மார்க்ல போய் உட்கார்ந்து இருப்பேன். வேலை பார்க்கல, துக்கத்தை இறக்குறாங்க. இதுல மருமக மல்லாக்கா படுத்து சீரியல் பாப்பா, உப்புறப்படுத்தா டிவி தெரியாது இல்ல. பேரம் பெத்தி செல்போன் வச்சு கேம் விளையாண்டுகிட்டு தான் இருக்கான். இதுல ஏதாவது நிக்க போகுதா? அப்புறம் ஏன் நம்ம இந்த அலைச்ச அலையணும்? பணம் பணம் பணம்.